தாய் வீடு மாத இதழ் ஜூலை 2020. முற்போக்கு படைப்பாளி ஆசகவி அன்புடி, இனியவன் இசார்தி. இந்த பிரபஞ்சம் தனக்குள் நிகழும் ரசவாதங்களை பேச கவிஞனின் உதடுகளை தான் கடன் வாங்கிக் கொள்கிறது. தமிழுக்கு இரண்டு அன்புகள் உண்டு. ஒன்று, தன்னை பாடுகிறவரை அது தன் அன்பு கரங்களால் ஆசீர்வதித்து சேரத்திற்கு ஏற்கிறது. இன்னொன்று, தன்னை சாடுகிறவரை அது பாதாளத்திற்கு பரிந்துரைக்கிறது. இதில் கவிஞர் அன்புடியின் தன் ஆற்றலால் முதலாவது இடத்தை பெற்றுக் கொண்டார். நடமாடும் அறிவு வங்கியான இந்த ஆசகவியைத்தான் தமிழ் தன்னை நிரப்ப தக்க மனிதன திசைகளின் காதுகளை தீர்ப்பளி வைத்திருக்கிறது. கனியன் பூங்கொன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பூங்கவிதை போல் உலக மக்கள் எல்லோரும் வாழ பிரார்த்தனையாகிறது அன்புடியனின் கடிதங்களில் காணப்படும் எல்லோரும் வாழ்வோம் இனிது என்கிற இடுகோள். ஒரு நேர்மையான படைப்பாளன், எழுத்தாளன், விமர்சகன், இலக்கியன், கவிஞன், கலைஞன் என்ற பன்முக பரிமாணங்களில் தன்னில் இருந்து இன்னொன்றாய்த்தானே பரிணமித்தார் ஆசகவி அன்புடி. நம் சமுதாயத்தின் சீரழிவை போக்கி சீர் செய்ய தன் சீர்திருத்த கவிதைகளை பயன்படுத்தினார். அதுதான் இந்த கவிஞனுடைய வாழ்வின் சாட்சியம். கவிஞன் அன்புடையனின் எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இடைவெளி இல்லை. ஒரு சமுதாயத்திற்கு ஏற்படுகிற பாதிப்புகள் ஒரு எழுத்தாளனுக்கும் கவிஞனுக்கும் ஏற்படுகிற பாதிப்புகள் தான். இந்த பாதிப்புகளை அகற்ற வேண்டும் என்று எண்ணுகிற மனிதர்களில் எழுதிக்கொண்டே இருக்கிற ஒரு முக்கியமான சமூக ஆர்வலன் தான் அன்புடியன். அட்டாளைச்சேனை பிரதேச முன்னாள் இஸ்லாமிய இலக்கிய புலமையாளர்களில் மணமங்கள பாலை பாடிய அப்துல் ரஹ்மான் ஆலிம் புலவர், மஹபூபு மனோன்மணி கீதம் பாடிய மௌலானா மௌலவி ஆரிபு இல்லா, அகமது மீரான் ஆலிம், சூபி வள்ளி ஆலிம் என்பவர், மௌசுக்கு மாலை பாடிய சையது இப்ராஹிம் ஆலிம், முஸ்லிம் மூதுரை பாடிய அல்ஹா ஜெயம் சம்சுதீன் மௌலானா ஆகியோருக்கு பின்னர் இலக்கண கவிதை எழுதிய அல்ஹா ஜிஎல் எச் சுலைமான் லப்பை மற்றும் அல்ஹா ஜெயம் சம்சுதீன் மௌலானா அவர்களும் அடங்குவர். இவர்கள் காலத்திலேயே கவிதை எழுத தொடங்கிய கவிஞர்களில் அன்புடையின் மக்களுக்கு மிக பிரபல்யமானவர். இவர் ஒரு நல்ல இலக்கிய ரசிகனாக தன்னை இனம் காட்டிய போதும், மொழி, சமயம், சமுதாய சிந்தனை, பொதுவுடைமை கொள்கை, தலைவர்களை போற்றுதல், கவியரங்க கவிதைகள், பகுத்தறிவு கவிதைகள், காதல் கவிதைகள், மனிதநேய கவிதைகள் என பல்வேறு தலைப்புகளில் இலக்கண மரபு கவிதை, நவீன கவிதை, பொதுக்கவிதை, வசன கவிதை, நவகவிதை என பலவற்றையும் பாடியுள்ளார். முகங்கள் 5 தூண்கள் சாமரையில் மொழி கலந்து, தொப்புள் கொடியும் தலிப்பாகையும் என்கிற 4 கவிதை நூல்களை எழுதி வெளியிட்ட இவர் சமீபத்தில் நெருப்பு வாசல் என்னும் சிறுகதை தொகுதியையும் வெளியிட்டு பரிசளித்துள்ளார். இவரது நூல்களில் கவிதைக்குள் மூர்க்கமாக எழுந்து அறைகிற போது மூட நம்பிக்கைகள் உலக உருண்டைக்கு வெளியே சென்று விழுகின்றன. அடக்குமுறைக்கு எதிராக துளித்தல இவர் எழுத்தாயுதம் ஏற்றுகிற போது வார்த்தைகள் புயலின் வாரிசாய் புல்லட்டின் வேகமாய் புறப்பட்டு வருகின்றன. பாலுமணி என்னும் பரவசம் ஊட்டும் கிராமத்தில் இவர் பிறந்ததாலோ என்னமோ இவர் இயற்கையை பாடும்போது புல்லின் மௌன லிபிகளை கூட கேட்க முடிகிறது. தூக்கணாங்குருவி கூட்டுக்குள்ளும் தூக்கம் போட முடிகிறது. நமது சமுதாய முன்னேற்றத்துக்கு கவிஞர்கள் தேவை, எழுத்தாளர்கள் தேவை, பேச்சாளர்கள் தேவை, படிப்பாளிகள் தேவை, படைப்பாளர்கள் தேவை, உழைப்பாளர்கள் தேவை, தலைவர்கள் தேவை, ஆன்மீகவாதிகள் தேவை, தூய அரசியல்வாதிகளும் தேவை. அப்படிப்பட்ட எல்லா தேவைகளையும் நிறைவு செய்கிற நல்ல மனிதராக திகழ்பவர்தான் கவிஞர் அன்புடி. இவர் பொறுப்பேற்கும் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதில் அவரின் நேர்த்தியான வீச்சு எல்லோரது நெஞ்சையும் நிறைக்கிறது. இதழியல், அரசியல், இலக்கியம், இலக்கணம், கவியரங்கம், வானொலி, நாடகங்கள், பட்டிமன்றம் என பலதையும் பேசக்கூடியவர். பல்வேறு இதழ்களிலும் கதை, கவிதை, கட்டுரை, விமர்சனம் என எழுதி குவித்தவர். தான் வாழும் பூமியில் புதுப்புது எழுத்தாளர்களை உருவாக்கி வளர்த்தவர். நம் இளைய சமுதாயத்தின் இலக்கிய நூல்களுக்கு அணுந்துரை வழங்கி ஊக்குவித்தவர். அவர்களின் ஆக்கங்களை அடையாளம் கண்டு ஆரோக்கியமாக கருத்துரைத்தவர். இலங்கையின் கையெழுத்து இதழ்கள் தொடங்கி
இலக்கிய இதழ்கள் வாரப்பத்திரிகைகள் வரை பிரசுரமான இவரது ஆக்கங்கள் ஏராளம். அவைகள் நமது பள்ளி மாணவர்களுக்கும் கூட பயன்பட்டன என்பது பிரமிக்கத்தக்கது. இவரது இலக்கியத்தில் எந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டாலும் தன்னை கவிதை சங்கிலியிலிருந்து காட்டிக் கொள்ளவே மாட்டார். அவர் சில அரசியல்வாதிகளின் அபிமானத்தை பெற்றவர். இருந்தாலும் கூட அவர் இவரிடம்தான் பயன்பெற்றிருக்கிறார்கள். இவரோ எதுவும் பெற்றதில்லை. இதில் ஆச்சரியப்படுவதற்கும் எதுவும் இல்லை. இவரிடம் பயன்பெற்ற சிலர்தான் இப்போது பழித்திடுகிறார்கள். இவர் எவரையும் தனக்காக பயன்படுத்தியதும் இல்லை. சில வேளைகளில் இவரும் ஒரு அரசியல்வாதி தான், ஆனால் நல்ல மனிதர். இவரிடம் தந்திரங்கள் கிடையாது, சிறந்த குணங்கள் இருக்கின்றன. ஆசிரியர்களைப் போல மற்ற உத்தியோகத்தர்கள் பொது உடைமைவாதிகள் அல்ல. அவர்கள் தங்களுக்கு மேல் பதவி வகிக்க பிறரை வளர்த்து விடுபவர்கள் அல்ல. ஆசிரியர்கள் தங்கள் சொந்த அறிவை மாணவர்களுக்கு சமமாக பகிர்ந்தளிக்கிறார்கள். அவர்கள் தங்களை விட மேலான பதவிகளுக்குத்தான் மாணவர்களை உயர்த்தி விடுகிறார்கள். ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை ஏற்றுக்கொள்வதில்லை. தன் பின்னே வரும் இளம் தலைமுறை கவிஞர்களுக்கு வழிபடுவதும் இல்லை. ஆனால் அன்புடன் அப்படி அல்ல. இதற்கு சற்று வித்தியாசமானவர். என்னை குரல் கொடுத்து இயற்க எழுத சொல்லி என்று சொன்னது போல் என் விரல் பிடித்து எழுத வைத்தவர். ஆரம்ப காலத்தில் எனது நண்பர் இலங்கை வங்கி முகாமையாளர் நோபல் அவர்கள் கவிஞர் பாலமனை பால்குடம்தான் என் எழுத்தை அறிமுகப்படுத்தினார். அவர் என்னை வழிப்படுத்தினார். கவிஞர் அன்புடன் என்னை நெறிப்படுத்தினார். இவரது சமூகம் சார்ந்த அவல கதைகளையும் அனுபவ கவிதைகளையும் ஒன்று விடாமல் நான் படித்து பகிர்ந்திருந்தாலும் ஈழத்தின் தென்கிழக்கு பிரதேசத்தில் இவர் சேர்த்து வழங்கிய கலைத்துவமான நகைச்சுவை நாடகங்களுக்கு நண்பர்களோடு நான் நடுராத்திரி வரை பார்த்து பிரவசப்பட்டிருக்கிறேன். அதுபோலவே இவர் பங்கேற்கும் கவியரங்குகளையும் நான் பார்த்து ரசித்து லயித்து கலை இலக்கிய ஆர்வலனாகி ஒரு இலக்கிய போதையில் ஈழத்து தமிழ் கவிதை போக்குகளையும் இவரிடம் கற்றெடுக்கிறேன். நான் இவரை சோதித்து பார்த்திருக்கிறேன். இவர் என்னை என்ன சொல்கிறார் என்றாரிய சிலரை பற்றி பிழை சொல்வேன். பிடி கொடுக்க மாட்டார். நொந்து போனாலும் எவரையும் குறை சொல்ல மாட்டார். அப்படியான ஒரு அற்புத மனிதர் இவர். அவர் வாழ்வில் இருந்து கற்றுக்கொள்வதற்கு ஏராளம் உண்டு. அவற்றில் நசிந்து போனவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதை முதல் கற்றுக்கொண்டேன். எங்கள் பிரதேசத்தில் இன்று வாழும் மூத்த கவிஞர்களுள் முக்கியமாக குறிப்பிட்டுச் சொல்வதானால் கவிஞர் அன்புடையன் அவர்கள் தற்கால எழுத்தாளர்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறார் என்று சொல்லலாம். அவரை எவர் நெருங்கினாலும் அன்போடு வரவேற்கிறார், கருத்துரைக்கிறார், கனிவு கொடுக்கிறார். கதைக்கும் போது கவிதை கலையையும் லாபமாக கற்றுக் கொடுக்கிறார். போலித்தனமாய் இல்லாமல் இந்த மண்ணையும் மனிதர்களையும் நிஜமாய் நேசிக்கிறார். அன்புடையன் எல்லா மனிதர்களுடனும் பேசி பழகி நேசித்து நடக்கும் பண்பாளர் என்பதனால் அவரது 50 வருட தமிழ் கலை இலக்கிய சேவையை பாராட்டி ஊர் மக்களும் ஈழத்து எழுத்தாளர்களும் இலக்கிய அபிமானிகளும் சமீபத்தில் அன்புடையனுக்கு விழா நடத்திய சிற்பி சதுக்கிய சிற்பம் என்ற மலரம் வெளியிட்டு அவரை கௌரவித்திருக்கிறார்கள். மலரில் பதிப்புரை எழுதியுள்ள ஆசிரிய ஆலோசகர் எஸ் எல் மன்சூர் அவர்கள் பொதுவாக சிற்பிதான் சிற்பங்களை செதுக்குவார். ஆனால் அன்புடையனை அவரது சிற்பங்களை செதுக்கியுள்ளன. அவரது படைப்புகளை அவரை இலக்கிய உலகிற்கு ஒளிக்கொணர்ந்துள்ளன. அதனால் தான் அட்டாள சென்னை ஆசிரியவை அன்புடையன் இலக்கிய புன்விழா மன்றம் அவரை சிற்பி செதுக்கிய சிற்பம் என்ற மொழிமரபை மாற்றி அமைத்து சிற்பம் செதுக்கிய சிற்பி என்ற பெயரில் அன்னாருக்கு இந்நூலை வெளியிட்டு கௌரவித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆசிரவி அன்புடையனின் வேர் அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த பாலமுனையையும் அது சார்ந்த பிரதேசத்தையும் மையம் கொண்டது. அதுவே அவர் தம் படைப்புகளில் உயிரும் உயிர்ப்புமாகும். தாம் பிறந்த எளிய நிலை, வாழ்வின் வலி, சோதனைகள், வேதனைகள் என சுய அனுபவம் அவரது படைப்புகளில் சமத்துவ வாசனை வீசுகின்றது. எங்கள் தேசத்தில் கனந்த நெருப்புகளில் இனவாத ஏற்றத்தாழ்வுத்தி உள்ளதென்றாலும் சமநீதி, பொது உடைமை, நெருப்பு வளமை போல் இல்லாமல் மொழியையும் இனத்தையும் இணைத்து தமிழ் நேசமும் தமிழ் சிங்கள மக்கள் நேசமும் ஒட்டுமொத்த இனங்களின் நேசமாய் அவரது படைப்புகள் தகிக்கின்றது. பேராசிரியர் எம் ஏ நோமான் அவர்கள் கவிஞரை பற்றி குறிப்பிடுகையில், அன்புடையனின் கவிதைகளை மொத்தமாக பார்க்கும்போது ஒரு நல்ல கவிஞனுக்கு இருக்க வேண்டிய சமூக பார்வை, இலட்சிய நோக்கு, மனிதாபிமானம் என்பன அவரது கவிதைகளில் வெளிப்பட காணலாம். இது அவரை ஒரு முக்கியமான கவிஞனாக அடையாளப்படுத்துகிறது என்கிறார். ஓய்வு நிலை விரிவுரையாளர் எம் ஐ லத்தீபாஸ் அவர்கள், அன்புடையனின் முதலாவது கவிதை தொகுதி வெளியாகி 14 வருடங்களின் பின் 2வது தொகுதியான சாமரியில் மொழி கலந்து வெளியானது.
இந்த இரண்டு தொகுதிகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பேராசிரியர் எம் ஏ நோமான் தெளிவாக தெரியும் மாற்றத்தை சாமரையில் மொழிகளந்த முன்னுரையில் சுட்டிக்காட்டியுள்ளார். முதல் கவிதை தொகுதியில் கவிஞரின் அடையாளத்தை காட்டும் முஸ்லிம் சமூகத்தை பற்றிய கவிதைகள் பல இடம் பெற்றிருக்கின்றன. இரண்டாவது கவிதை தொகுதியில் கவிஞரின் சமூக அடையாளம் உள்ளடங்கி மனிதன் என்ற பொது அடையாளம் முனைப்பாக தெரிவதை வெளிப்பட காணலாம் என கவிஞரின் முற்கால தற்கால கவிதை போக்கை மிக துல்லியமாக இனம் காட்டியுள்ளார். இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக மொழித்துறை தலைவர் பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லா தன் உரையில் அன்புடியின் எனக்குள் ஆதர்சமாக வளர்ந்திருக்கிறார். அவர் ஒரு கவிஞனாகவே அறியப்பட்டவர். அவருடைய சிறுகதைகளை பற்றி எழுதியவர்கள் மிக குறைவு. அவர் வாழும் சமூகத்தினதும் பிரதேசத்தினதும் வெட்டுமுகத்தை அவரது பல கவிதைகள் எடுத்து கூறுகின்றன. அன்புடியனின் இலக்கிய பயணங்கள் விதந்து பேசத்தக்கது. அவர் தென்கிழக்கு இலக்கியத்தின் இயக்க சக்தியாக திகழ்ந்த நமது காலத்தின் மேகாமன் என்றால் தவறில்லை என்று நினைக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். நீலாவணனை நினைவுபடுத்தும் கவிஞர் என்ற கவிஞர் மன்சூரை காதர் அன்புடியின் இலக்கிய உலகின் கால்தடம் பதித்த காலகட்டம் தமிழ் இலக்கியத்தின் நவீனத்துவம் பூர்ணமாக தொழிற்பட்ட காலமாகும். அத்துடன் தமிழ் இலக்கியத்தில் முற்போக்குவாதம் என்ற இலக்கிய போக்கு ஒரு வேத வாக்கு போல நம்பப்பட்ட காலகட்டமாகும். இவரது சந்த கவிதைகள் அழகியலின் சோரம் போன படைப்புகள் அல்ல. இவரது காதல் கவிதைகள் உட்பட தன்னுணர்ச்சி பாடல்கள் நீலாவணனுக்கு வாய்க்கப்பெற்று அற்புதமான கவிதா ஆற்றலே தனக்கு நினைவுபடுத்தக்கூடியவை. அதுபோல் அறிவால் அமைப்பின் உருவாய் அமைந்த ரமதான் பிரியே என்ற வரிகள் புரட்சி குமாரை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. எனினும் தபாக்காரனின் இயக்கம் அழகான ஒரு சித்திரம் என்று கருத்துரைத்துள்ளார். எழுத்தாளர் உமா வரதராஜன் நண்பர் அன்புடியினை அவருடைய படைப்புகளுடன் மாத்திரம் மட்டுப்படுத்தி எடை போடுவது முறையாகாது. அவர் மக்களிடமிருந்தும் தன் அனுபவங்களிடமிருந்தும் கற்றவற்றை பகுஜன மக்களின் மொழியியல் சொல் முயற்சிக்கும் ஒருவர். தனக்கு தெரிந்த தனக்கு கைகூடி வந்த தன்னுடைய வாசிப்பு அனுபவத்தால் பொலிவேறிய ஒரு மொழியையே அவர் பிரயோகிப்பதுண்டு. கவிஞரின் ஆரம்பகால கவிதைகள் யாப்பை விடாப்பிடியாக இறுக பற்றியவை அல்ல. அதே வேளை உரையடியாக ஓசை கட்டுப்பாடுகளை உதறியவையும் அல்ல. கவிஞர்கள் மகாகவி நீலாவணன் முருகையன் எம் ஏ நோமான் போன்று பேச்சோசை பாங்கின் பிரயோகத்தை அவருடைய அநேகமான கவிதைகளில் காணலாம். இவர்களை இணைக்கும் போது பொதுவான அம்சம் எளிமை என்று கூறினாலும் அன்புடன் ஜனரஞ்சகத்தை நோக்கி விரிந்த தன்மை வெளிப்படுத்துவதால் இவர்களிடமிருந்து அவரது கவிதை போக்கு உதறப்படுவதால் அவரது பாணியை உற்சாகத்துடன் கையாண்டிருக்கிறார். இந்த போக்கு பகுஜன பத்திரிகைகளும் கவியரங்குகளும் அவரை மென்மேலும் தோன்றியிருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். அன்புடன் எனக்கு இலக்கிய அறிவூட்டி ஆசான். அவர் நிறைய கனவுகளை சுமந்தவர். கருத்தாள ஒரு கவர்ச்சிகரமான கருப்பு மனிதர். ஆழ்ந்த ஞானம் படைத்தவர். அப்போது நான் இவரை அடிக்கடி அட்டாளச்சேரி புது நூலகத்திலும் தபாலகத்திலும் சந்திக்கின்ற போதெல்லாம் இவருடைய அறிமுகம் எனக்கு நட்பாக மறந்தது. நானும் ஒரு படைப்பலையாக பரணியமைப்பதற்கு எனக்கு இருந்த முதல் உந்து சக்தி அவர் என்ற நன்றியும் தமிழ் கவிதை எழுத்தின் இடையறாத அவர் பெருமையும் இந்த காலம் வரை எங்கள் இனிய நட்பும் நான் அவரை சிரமப்படுத்தியதற்கும் அவர் என்னை பெருமைப்படுத்தியதற்குமான காரணங்கள். அந்த உணர்வின் அடிப்படையில் தான் எங்களுடைய நட்பு மேலும் மேலும் பெருகியது உருகியது விரிவடைந்தது உறுதியானது. 1980களில் அட்டாளச்சேனையில் படித்த வாசகர் வட்டத்தை இலக்கிய ஆர்வலர்களாக வளர்த்துவிட வேண்டும் என்று அன்புடியின் அவர்கள் ஆலோசகராகவும் தினகரன் பிரதம ஆசிரியர் சிவகுருநாதன் அவர்கள் சிறப்பு மேலாளராகவும் ஐஎல்எம் தாகிர் ஆலோசகராகவும் நியமிக்கப்பட்டார்கள். எம் சிராஜ் அகமது அவர்கள் தலைவராகவும் நான் செயலாளராகவும் மற்றும் பாவலர் பாலமுனை ஃபாரூக் மூத்த எழுத்தாளர் நாவலாசிரியர் ஆனசன் அப்து சவது மற்றும் அல்ஹாஜ் ஏஇஎல்எச் சுலைமான் லபே ஆகியோருடன் மற்றும் பல இலக்கிய ஆர்வலர்களும் நண்பர்களும் உறுப்பினர்களும் ஆரம்பித்த வாசகர் வட்டம் பின்னர் பறந்து விரிந்த வாசிப்பு வட்டமாகியது. மாதா மாதம் முழுமதி ராத்திரியில் நிலவிலே பேசுவோம் என்ற கலை கலாச்சார இலக்கிய நிகழ்வுகளும் தொடர்ந்த போது என்னை மட்டுமல்ல அட்டாளச்சேனையில் தமிழ் இலக்கிய குழுமமும் கவிஞர்களும் படைப்பாளர்களும் வளர்வதற்கான ஒரு தமிழ் இலக்கிய களமாக நிலை பெற்று கலை கலாச்சார களமாகவும் அது அந்த ஊர் பாமருக்கும் பயன்பட்டது. ஆனாசான அப்துசமது ஆசிரியர் அல்ஹாஜ் இஎல்எஸ் சுலைமான் லப்பை பி எம் கமாலுதீன் ஆசிரியர் ஆகிய மூத்தோர்களின் முன்னிலையிலும் மற்ற
மற்றும் சக நண்பர்களின் கூட்டுறவிலும் வளர்ந்த அந்த இலக்கிய நிகழ்வு எங்கள் பகுதி ஆர்வலக களமாக உயர்ந்த போது பத்திரிகைகளிலும் வெளிவந்த மக்களுக்குள் பிரபல்யமாகியது. கவிஞர் அன்புடையின் அவர்களின் பங்களிப்பு ஊக்குவிப்பும் தான் இந்த இதன் வளர்ச்சிக்கு இரத்தம் பாய்ச்சின. இதில் பங்கு கொண்ட எல்லோரும் என் மனசின் ஒரு பகுதியை அன்பினால் நிறைத்தார்கள், மனசின் மறுபகுதியை அறவினால் நிறைத்தார்கள். அதனால் நான் எல்லோருக்கும் இன்னும் நன்றி சொல்கிறேன். எனக்கு இவரை பற்றி இருக்கிற கருத்தெல்லாம் ஒன்றுதான். ஒரு தபால் அலுவலராக வாழ்க்கையை தொடங்கி மிகுந்த வேதனைக்கும் சோதனைக்கும் ஆட்பட்டு சாதனை சரித்திரமாக மலர்ந்திருக்கிறார் என்பது மனசிற்கு மகிழ்ச்சி என்றாலும், வாழும்போதே வரலாகிவிட்டவர் என்று சொல்லத்தக்க அளவில் அவர் என்று பெயர் பெற்றிருக்கிறார் என்பது எங்கள் ஊருக்கும் கர்வம்தான். ஒரு கவிஞன் ஜன சமூகத்திற்கு இரண்டு வகையில் தொண்டு செய்யலாம். ஒன்று, கருத்துலகிற்கு அவர் செய்யும் தொண்டு. இரண்டு, மொழி உலகத்திற்கு அவர் செய்யும் தொண்டு. கருத்துலகிற்கு அவர் தரும் காணிக்கையை காலம் கணக்கில் எடுத்துக் கொள்ளாவிட்டாலும், மொழி உலகத்திற்கு அவர் தரும் காணிக்கையை காலம் காத்து வைத்துக் கொள்ளும் என்பதில் சந்தேகமில்லை. ஆசுகவி அன்புடியின் அவர்கள் இன்று உடல் நலம் குன்றியிருந்தாலும் மனபலத்தோடு இன்னமும் மனிதர்களை நேசிக்கிறார். ஒரு கவிஞனுக்கான உயர்ந்தபட்ச மரியாதையையும் அதிகபட்ச சுதந்திரத்தையும் நமது மக்கள் அன்புடியனுக்கு கொடுத்திருப்பது கௌரவத்துக்குரியது, கண்ணியத்துக்குரியது. நமது தேசத்தில் தமிழுக்கு புதிய பொலிவு சேர்க்கிற பணி இவரால் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவர் சேவை நமக்கு தேவை. இவருக்கான என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் இதுதான். அன்புடியன் என்னும் அறிவுஜீவியின் ஆயுள் நீள வேண்டும். அவரது சேவை தமிழுக்கு ஒரு நல்லுலகில் நிலைக்க வேண்டும்.